அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமெனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, இந்த அமைப்பு பிரச்சனை அதிகமாகும். இந்த அமைப்பு அப்படின்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்திலேயோ பெண்ணுடைய ஜாதகத்திலோ இந்த ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னு கேட்டால், ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம், ஏழாம் இடம்ங்கிறது கலத்தரம். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே ஆண் ஜாதகமாகட்டும் பெண்ணாகட்டும், ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டால் திருமண வாழ்க்கை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பாதிக்கப்படுறது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது. ரெண்டாம் அதிபதி நீசமாக இருக்கக்கூடாது, அல்லது ஏழாம் அதிபதி நீசமாக இருக்கக்கூடாது. இதை மெதுவாக பார்க்கணும். இந்த ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நவாம்சத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இந்த ரெண்டாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் வீடு கொடுத்தவர்கள் நவாம்சத்தில் 6-8 இருக்கக்கூடாது. இந்த ரெண்டாம் அதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் சாரம் கொடுத்தவர்கள் ராசி கட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த 2-7 அதிபதிகள் கெடாமல் இருந்தால் மட்டுமே பிரச்சனை இல்லா திருமண வாழ்வு அப்படிங்கிறது உண்மை. 2-7 பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் திருமண வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனையை தரும், எதிர்கால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போய்விடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்படாமல் இரண்டாவது திருமணம் நடக்காது. அப்போ 2-7 பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக மனவாழ்வை ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்லலாம். அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையுமே இப்படி இருக்கிறது பிரச்சனையை அதிகமாக்குமே தவிர குறையாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிறப்போ, அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படி தான் இருக்குன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ இந்த பதிவு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரு ஆண் ஜாதகத்துலேயும் பெண் ஜாதகத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்படி பாதிக்கப்பட்டால் 2 ஜாதகத்துலேயும் 2-7 பாதிக்கப்பட்டால் கட்டாயம் திருமண வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நன்றி, வணக்கம்.